इयमपि तदा जानकी प्रतनुविरलैः प्रान्त उन्मीलन् मनोहरकुन्तलैः दशनमुकुलैः मुग्धालोकं शिशुर्दधती मुखं ललितललितैः ज्योत्स्नाप्रायैः अकृत्रिमविभ्रमैः आकृतमधुरैरम्बानां मे कुतूहलम् अङ्गकैः. அதுவரைக்கும் பண்ணோம் இல்லையா? அடுத்தது லக்ஷ்மணன் வந்து அது கல்யாணம் ஆன புதுசில் ஜானகியை வர்ணிக்கிறார் ராமன். அதுக்கு அடுத்தது லக்ஷ்மணன் வந்து அந்த இன்சிடெண்ட்டை, அதாவது வனவாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மந்தரா எப்படி வந்து குட்டையை குழப்பினா அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார் லக்ஷ்மணன். உடனே அதை வந்து திசை திருப்பி இங்கே பாரு அப்படின்னு திருப்பிடுறார் ராமன். ஏன்னா அந்த கர்ப்பிணி அவஸ்தையில் இருக்கிறச்சு அவளுக்கு வந்து நல்லதை தான் அவள் கேட்கணும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவள் கேட்கணுங்கிறதுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு மற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறார் ராமன். லக்ஷ்மணா ஏஷா மந்தரா ராமஹா சத்வரம் அன்யதோ தர்ஷயன் தேவி வைதேகி இங்குதி பாதபா சோயம் சுங்கவேரபுரே புரா நிஷாத பதினா யத்ர ஸ்னிக்தே நாசீத் சீக்கிரமா அவளை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி தேவி வைதேகி இங்குதி பாதபஹா சஹ அயம் ஸ்ருங்கவேரபுரே புரா புரா முன்னாடி ஸ்ருங்கவேரபுரே ஸ்ருங்கவேரம்ங்கிற ஒரு நகரத்துல இதுல இங்குதி பாதபா சஹா அயம் இங்குதி பாதபா அங்க நம்ம பார்த்தோமோ இல்லையோ ஒரு இங்குதி பாதபம், இங்குதிங்கிறது ஒரு டைப் ஆஃப் இது, அதுதான் உடைச்சு இந்த சாகுந்தலத்துல கூட வருமே இங்குதி தைலம் ஓட இது மார்க்ஸ் இருக்கும்னுட்டு பிரதமாங்கத்துல வருமோ இல்லையோ, அதை வச்சுட்டு தானே தப்போவனம் பக்கத்திலேயே இருக்குன்னுட்டு துஷ்யந்தன் சொல்லுவான் ரைட். ஸோ அந்த அதுதான் அந்த இங்குதிங்கிறது. ஸோ அந்த இங்குதி தைலம் அந்த வரக்கூடிய அந்த மரம் இதோ இருக்கு அங்கே தான் எத்த ஸ்னிக்தேன நிஷாதபதினா சமாகமாக ஆசீத் அவரோட சேர்ந்து அந்த ரொம்ப ஸ்னிக்தேன ஒரு ஒரு நட்பு முறையோடு இருக்கக்கூடிய அந்த நிஷாதபதினா குஹன் குஹனோட ஒரு சமாகமாக சேர்க்கைங்கிறது ஏற்பட்டது ஞாபகம் இருக்கா? அந்த மரம் தான் இது சஹ அயம் அப்படின்னுட்டு அயம் கரிச்சு சித்திரவர்த்தி மரத்தை சொல்றார் இந்த படத்துல இருக்கக்கூடிய மரம். லக்ஷ்மணஹா விஹஸ்ய ஸ்வகதம் அயே மத்யமாம்பா விருத்தம் அம்பாவிருத்தம் நடு அம்மா இருக்காளே இவ கைகேயினுடைய விருத்தம் கைகேயோட நடந்த விஷயத்தை அந்த கதையை வந்து அப்படியே அந்தரித்தம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். மனசுக்குள்ள அவர் சிரிச்சுட்டே சொல்றார் இல்லையா சீதா அஹோ அஹோ ஏஷ ஜடா சம்யமன் சம்யமன விருத்தாந்த ஜடைய தரிச்சுக்க கூடிய ஒரு விருத்தாந்தம் கதை இருக்கு பாரு. லக்ஷ்மணஹா புத்திர சங்கராந்த லக்ஷ்மிகை லக்ஷ்மிகைஹி யத் விருத்தேக்ஷ்வாகுபிஹி த்ருதம் த்ருதம் ஓகே த்ருதம் த்ருதம் பாத்யே ததார்யேண புண்ணியமாரண்யக வ்ரதம் புத்திர சங்கராந்த லக்ஷ்மிகைஹி யத் விருத்த இக்ஷ்வாகு இக்ஷ்வாகுபிஹி த்ருதம் யத் எந்த ஒரு சின்னமானது வயசான இக்ஷ்வாகு குலத்துல இருக்கக்கூடியவா வந்து இதுல ஒரு என்ன சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்தேஜாம் இல்லையா? சோ வார்த்தகே முனிவிருத்தீனாம் விருத்த இக்ஷ்வாகு வந்து போட்டுக்க கூடிய ஒரு ஒரு ஜடா அது. ஜடாமுடி தரிச்சுண்டு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு செல்ல வேண்டிய வயசான இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவா பண்ண வேண்டியது. இவர் வந்து ரொம்ப பால்யே தத ஆரியேன ஆரியேன ராமனால பால்யே த்ருதம் எது புண்ணியம் ஆரண்யக விரதம் இதுக்கு காட்டுக்கு போகிறதுங்கிற அந்த விரதத்தை ஆரியேன ராமனால் இந்த புண்ணியமான விரதத்தை ரொம்ப ஒரு ஒரு சின்ன வயசுலேயே அவர் போட்டுட்டார் அப்படிங்கிற அதில் வந்து புத்திர சங்கராந்த லக்ஷ்மி கைஹி புத்திர சங்கராந்தங்கிறச்சு கரெக்டு தான் சங்கராந்தம்னா வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் லக்ஷ்மினா ராஜ்யலக்ஷ்மி புத்திர சங்கராந்த லக்ஷ்மி கைஹி புத்திரன் இடத்துல தன்னுடைய ராஜ்யபாரத்தை வைத்தவர்களும்
அப்படிப்பட்ட அந்த வயசான இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த அந்த ராஜாக்கள்னால செய்யப்படக்கூடிய ஒரு விரதமானது இது. திருதம் எது வந்து தரிக்கப்பட்டதோ அது இன்னைக்கு பால்ய ஏவ ஆரியேண திருதம். சின்ன வயசுலயே அவர் எடுத்துட்டார். ஒரு ஒரு பிள்ளைகிட்ட வந்து ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சுட்டு வர வேண்டிய அவஸ்தை, வர வேண்டிய வயசு அது இல்லையே இது. இல்ல ஏன்னா பிள்ளையும் இல்லை, பிள்ளை நேரத்துல ராஜ்யபாரத்தை ஒப்படைக்கவும் இல்லை, அப்படி இருக்கிறச்சே வந்துட்டார் பத்தியோ இல்லையோங்கிற. சோ புத்திர சங்கராந்த லக்ஷ்மி கைஹி விருத்த இக்ஷ்வாகுபிஹி யது திருதம் தத்து ஆர்யேண தத்து புண்ணியம் ஆரண்யகம் விரதம் ஆர்யேண பால்யே ஏவ திருதம். ரைட்டா? ஓகே. சீதா ஏஷா பிரசன்ன புண்ணிய சலிலா பகவதி பாகீரதி. பிரசன்ன புண்ணிய சலிலா, பிரசன்னம் கரைச்சு கிளியர், ரொம்ப நிர்மலமாக இருக்கக்கூடிய புண்ணியமான ஒரு நதி இந்த பாகீரதி, கங்கா தீரம். இந்த பாகீரதி வந்து ஷி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் போத் இந்த சித்திர தர்சனத்துல வந்து அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், அதுல பக்கத்துல அந்த அந்த பாகீரதி தீரத்திலையும் அந்த காட்டுலயும் வந்து ராமனும் சீதையும் அனுபவிச்ச அந்த ஸ்ருங்கார ரசம், அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா இங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு காரணமே பின்னாடி வந்து அந்த சோகத்தை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக இங்கே வந்து ஸ்ருங்காரத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பெருசாக இருக்கும். இப்போ பொதுவாக நாடகங்களில் வந்து ஸ்ருங்காரம் வந்து வசதியாக இருக்கும், அங்கிரசமாக இருக்குங்கிறச்சு இந்த இடத்துல கருணத்தை அங்கிரசமாக எடுத்துன்னு இருக்கிறது காரணமே. அண்ட் அதே சமயத்தில் பல அங்கரசங்கள் அதுக்கு வந்து போஷிக்கிற மாதிரி இருக்கும். ஆகையினால இங்கே மற்ற அந்த ரோஷம் பீஷணம் அதெல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே கொண்டு வருவார் இதை. வெரஸ் வீரம் பயம் அதெல்லாம் வந்து வீரத்தை வந்து பின்னாடி வைப்பார். அந்த அந்த கருணத்தினுடைய உச்சகட்டம் முடிகிற சமயத்துல அங்க வந்து ரோஷத்தை கொண்டு வந்து இது பண்ணுவார். எப்படி அஸ்வமேத யாகத்தை லவனும் குஷனும் சேர்ந்து பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து வீரத்தை கொண்டு வருவார் ரௌத்ரத்தையும். இட்ஸ் எ நைஸ் வே ஆஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணி அந்த அந்த பிணக்கலுக்கு அந்த கருணத்தினுடைய அதை வந்து ஒரு ஒரு பிணக்கலுக்கு கொண்டு போகிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அழகா நம்ம. இப்போ இந்த இடத்துல இருந்து அங்கிரசம் அங்கரசம் அங்கிரசம்ங்கிறச்சு பிரதானமான எது ரசம்? இப்போ ஒரு நாட்டகத்தை நம்ம ஃபுல்லா பார்க்கறோம், சாகுந்தலம் நீ படிச்சிருக்க நாடகம், அதை ஃபுல்லா படிச்ச உடனே எந்த ரசத்தை நீ வந்து மேலோங்கி அனுபவிக்கிற அதுல? ஸ்ருங்காரம் இல்லையா? அதுவும் வந்து அங்க உனக்கு சம்போக ஸ்ருங்கார விப்ரலம்ப ஸ்ருங்காரம் இருந்தாலும் உனக்கு அங்க சம்போக சோ எனி டைப் ஆஃப் ஸ்ருங்காரம் கேன் பி தேர். சோ ஸ்ருங்காரம்ங்கிறத தான் நீ வந்து மேலோங்கி அதை அனுபவிக்கிற, அதுதான் உனக்கு நிக்கிறது அங்க. ரைட்? பின்னாடி வந்து வாத்சல்யம் முதலிய ரசங்கள் எல்லாமும் இருந்தாலும் உனக்கு வந்து பிரதானமா தெரியக்கூடிய ரசம் எதுவோ அதுக்கு தான் அங்கி அப்படின்னு பேரு. பிரதானம்னு அர்த்தம். ஓகே, பிரைமரி. வெரஸ் அங்கரசம்ங்கிறது செகண்டரி. எத்தனை வேணாலும் அங்கரசங்கள் இருக்கலாம், ஆனா அந்த அங்கரசம் ஷுட் பி அந்த அந்த அங்கி ரசத்தை சார்ந்து இருக்கணும். இட் ஷுட் என்ஹான்ஸ் த பிரைமரி ரசம். இதுல இப்ப நீ இந்த என்டையர் நாடகத்தை நீ படிச்சதுக்கு அப்புறம் நீ யோசிச்சு பார்த்தேன்னா அவ ரெண்டு பேருனுடைய அந்த பிரிவின அந்த விப்ரலம்பம் தான் உனக்கு இன்னும் ஜாஸ்தியா தெரியும், கருணம் இன்னும் ஜாஸ்தியா தெரியும் உனக்கு, மோர் தென் விப்ரலம்ப ஸ்ருங்காரம். ரைட்டா? ஏன்னா விப்ரலம்பம் கரைச்சே உனக்கு அவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கா பின்னாடி சேர்ந்துற போறா அப்படிங்கிறது இருந்தா ஓகே, வேற கருணம் தான் இங்க வந்து மேலோங்கி நிற்கும் பார்த்தேன்னு போக போக. ராமஹா தேவி ரகுகுல தேவதே நமஸ்தே. ரகுகுல தேவதே நமஸ்தேங்கிறார். ரகுகுலத்துக்கு தேவதையா இருக்கக்கூடிய பாகீரதி, ஏன் இவ இல்லைன்னா பாகீரதன் வந்து அந்த பாகீரதிய கொண்டு வரலன்னா இப்ப இதுவே இருக்காரு, பிராஜனியே அங்க இருந்திருக்காது, ராமனே இருந்திருக்க மாட்டார் இல்லையா? அந்த அந்த அப்கோர்ஸ் அசமஞ்சஸ்க்கு அப்புறம் பகீரதன் வந்து அதுக்கப்புறம் பித்ருக்களை இது பண்ணி, பித்ருக்களுக்கு ஒரு பிரீத்தி தானே அது, அவ அழிஞ்சு போயிட்டா அதனால அந்த பித்ருக்கள் சந்தோஷமா இருக்கணும், அவளை திருப்பி உயிர்ப்பிச்சு ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போனார், இல்லைன்னா அந்த சாபம் அங்க இருந்துட்டே இருக்கும், அதுக்காக பாகீரதிய கொண்டு வந்தார். சோ ரகுகுல தேவதேன்னு சொல்றாரு. சகராத்வரே
கபில மகஸ்தா அமர்ஷாத்து. அமர்ஷாத் ப்ளுஷ்டான் புரா பிரபிதாமகான் அகணித தனூதாபம் தப்த்வா தபான்சி பகீரதோ பகவதி தவ ஸ்பிருஷ்டா உததீதரத். ஸ்பிருஷ்டானு அத்பிஹி சிராத் உததீதரத். ஹே பகவதி, தவ அத்பிஹி ஸ்பிருஷ்டானு சிராத் உததீதரத். உத்தாரயாமாசன் அர்த்தம். ஓ, உத்தரணம் பண்ணினா என்னத்தினால? தவ அத்பிஹி ஸ்பிருஷ்டானு, உன்னுடைய ஜலத்தினால தொடப்பட்ட அந்த பிரபிதாமகானு ஆன்சிஸ்டர்ஸை வந்து உததீதரத் அவர் வந்து உத்தாரணம் பண்ணார். யாரு? புறா முன்னாடி, பகீரதா தப்த்வா தபாம்சி பகீரதா. ஸோ துரக விஜய வியக்ரான் உர்வீபிதா சகராத்வரே, சகராத்வரே துரக விஜய வியக்ரான் உர்வீபிதா கபில மகசாம் அமர்ஷாத் அமர்ஷாத் கபில மகசாம் ப்ளுஷ்டானு பிரபிதா மகான் பகீரதா அகணித தனூதாபம் தபாம்சி தப்த்வா தவ அத்பிஹி ஸ்பிருஷ்டான் உததீதரத். அப்படி அன்பையும் வரணும். ஓகே, இந்த த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கிறது எல்லாமே பிரபிதா மகானுக்கு அட்ஜெக்டிவா போறது. எப்படி? துரக விஜய வியக்ரான், அந்த அஸ்வமேத யாகம் பண்ணார் சகர அத்வரே, சகர மகர்ஷி மகாராஜா வந்து ஒரு அத்வரே யாகத்துல அவர் வந்து அந்த அஸ்வமேத யாக அந்த குதிரைய வந்து அவுத்து விடுவா. அது எங்கெங்கெல்லாம் சஞ்சாரம் பண்றதோ அதெல்லாம், அதாவது அன்அப்டக்கிள்டா தடுக்கப்படாத எங்கெங்கெல்லாம் போகிறதோ அந்த லேண்ட் எல்லாம் இவாளோடது அப்படின்னு ஒரு இது அந்த யாகத்தினுடைய ப்ரொசீஜர். அப்படி அந்த யாகத்தின் குதிரைய தேடிக்கொண்டு அதில் வியக்ராக ஒரு ஈடுபட்டு இருக்கக்கூடிய, அது தேடுறதுலயே மும்முரமா இருக்கக்கூடியவர்களும் உருவி பிதகா அது போய் பாதாள லோகத்துக்கு போயிடுது. ஆகையினால அந்த இவ வந்து இதை தோண்டி கீழே போறா, பூமியை தோண்டி பாதாளத்துக்கு போகிறா. உருவி பிதகா பூமியை தோண்டக்கூடியவர்களும் அப்ப என்ன ஆகிறது? அமர்ஷாத் கோபத்தினால் கபில மகசாம் ப்ளுஷ்டானு, கபில மகசாம் அமர்ஷாத், கபிலருடைய மகசாம் தேஜஸினுடைய ஒரு அமர்ஷாத் ஒரு கோபத்தினால கபிலர் கிட்டக்க போனாவா? கபில மகசா அமர்ஷாத், கபிலருடைய தேஜஸினால் அவருடைய கோபத்தினால் அமர்ஷாத் கோபத்தினால ப்ளுஷ்டானு தக்தானு எரிக்கப்பட்டவர்களும் பிரபிதாமகானு அகணித தனூதாபம்ங்கிறது வந்து கிரியா விசேஷனம், உனக்கு தப்துவாங்கிறதுல போய் அன்வைக்கணும். ஸோ பகீரதா பகீரதன் தபாம்சி தப்துவா, தவங்களை செய்துவிட்டு, தவங்களை எப்படி செஞ்சான்? அகணித தனூதாபம், தன்னுடைய தனு சரீரத்தினுடைய தாபத்தை அகணித எண்ணாமல் தப்துவா தபஸ் செய்து விட்டு, ஹே பகவதி, அட்ரஸ் இஸ் இது கங்கா அட்ரஸ் பண்ணி, தவ உன்னுடைய அத்பிஹி ஜலங்களினால் ஸ்பிருஷ்டானு தொடப்பட்டவர்களை உததீதரத்து அவர் உதாரணம் செய்தார் பகீரதன். ஃபுல் கதை வந்துருதாங்க. ஸோ எப்படி? சகரன் வந்து யாகம் பண்ணார் சகர அத்வரே, அங்க அந்த குதிரை வந்து போச்சு, அதை தேடுறதுல மும்முரமா இருந்தா, ஆகையினால துரக விஜய வியக்ரான் அது தேடிண்டே போகறச்சு பூமிய உடைச்சிட்டு போனா. விஜயம்னா தேடுறது, விசினோதி சினோதினா சேர்க்கறது, விஜயஹான அன்வேஷணம். ஓகே ஓகே, சினோதினா பிளக் அந்த மாதிரி ஏதோ அர்த்தம், சினோதினா சேர்க்கறது தான் அர்த்தம். பிளக்கிங்கிறதுக்கு லிட்ரலி கிடையாது. புஷ்பம் சினோதி அப்படின்னா புஷ்பத்தை சேர்க்கிறார்கள். அது எப்படி சேர்க்கிற? நீ வந்து பொறிச்சு நீ சேர்க்கிறன்னு சரி சேர்த்துக்கோ, அப்படிதான். சயஹான ஹீப், சினோதி அப்படின்னா சேகரிக்கிறான்னு அர்த்தம். இங்க விஜயஹானா தேடுறதுன்னு அர்த்தம், அன்வேஷணம்ங்கிற அர்த்தத்துல. ஸோ துரக விஜய வியக்ரானு அந்த குதிரையை தேடுறதுல அவ மும்முரமா இருக்கா, அதை தேட போகறச்சு பூமியை தோன்றா உருவி பிதகா, அதை தோண்டி போகறச்சு கபிலரனுடைய கோபம், அந்த கபிலர் முதல்ல கோபத்தின் காரணமாக கபிலரனுடைய தேஜஸ்னால எரிக்கப்பட்டா அமர்ஷாத் கபில மகசா ப்ளுஷ்டான். யாரு?
பிரபிதாமகான் தன்னுடைய மூதாதையர்கள் அவர்களை இவர் என்ன பண்ணார், பகீரதன் தவ அத்பிஹி ஸ்பிருஷ்டான்னு முதல்ல அவர் தபஸ் செஞ்சார். என்ன தபஸ், அகணித தனுதாபம் தவாம்சி தப்துவா, ஏராளமாக தபஸ் செஞ்சார். கொஞ்ச நஞ்சம் இல்லை இல்லையா, 10,000 வருஷ காலம் அவர் வந்து தபஸ் பண்ணி வந்த ஒரு இது கங்கை கிடைச்சா. அப்போ நீ என்ன பண்ண, உன்னுடைய ஜலங்கள்னால அந்த பாதாளம் வரைக்கும் நீ போய் அவளுடைய பஸ்மத்தை நீ தொட்ட, தவ அத்பிஹி ஸ்பிருஷ்டான்னு. அப்படிப்பட்ட பிரபிதாமகான் உததி தரத்து உதாரணம் பண்ணார் அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சாச்சு. அம்ப ஸ்னுஷாயாம் அருந்ததீவ சீதாயாம் சிவா அனுத்தியான பரா பவ, சா துவம் அம்ப, அப்படி நீ வந்து எங்க குலத்துக்கே ஒரு உத்தாரணம் செய்த நீ, அருந்ததி இவ வசிஷ்டருடைய பத்னியை போல், ஸ்னுஷாயாம் உன்னுடைய நாட்டுப்பண் அவளிடத்தில் சீதையினிடத்தில் சிவ அனுத்தியான பரா, சிவன மங்களம் மங்களத்தையே நினைக்கிறவளாக இரு. அதாவது நீ வந்து அவளுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு நீ அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். இது இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அதுவும் அருந்ததியோட சேர்ந்து சொல்றச்சே, இவா ரெண்டு பேருமா தான் பின்னாடி வந்து ராமனோட சேர்த்து வைக்கப்படுறான், சேர்த்து வச்சுடுறா. ஏன்னா இன் இட்ஸ் ட்ரூ சென்ஸ் நமக்கு வந்து நாடகத்துல ட்ராஜடிங்கிறதே கிடையாது சம்ஸ்கிருத நாடகத்துல, சரியா? இன் இட்ஸ் ட்ரூ சென்ஸ், அதாவது இப்போ ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடிங்கிறதே கிடையாது, ஹீரோ செத்து போயிடுறான் இல்லை ஹீரோயின் செத்து போயிடுறாங்கிறதே கிடையாது நமக்கு. ஆகையினால இதுல அதுல அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனுடைய பிரின்சிபல் பீப்புள் யாருன்னா பாகீரதியும் அருந்ததியும், அவ ரெண்டு பேரும் வந்து தான் நீ வந்து ஏத்துக்கோ இவ்வளவுன்னு சொல்லுவோம். பூமாதேவி வருவோம், சாத்வம் அம்ப ஸ்னுஷாயாம் அருந்ததீவ சிவானுத்யான பரா பவ. லக்ஷ்மணா மணஹ அயமசௌ பரத்வாஜ வேதித வேதிதஹ சித்ரகூட யாயினி வர்த்மனி வனஸ்பதிஹி காலிந்தீ தடே வடஹ ஷ்யாமோ நாம. ஒரு வடம் ஆலமரம் ஒன்று இருக்கு, அது வந்து ஷியாமகான்னு பேர் அந்த ஆலமரத்துக்கு. அது எங்க இருக்கு, காலிந்தி தட்டே யமுனா தட்ட தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் வந்து எந்த ஒரு வழியில இருந்ததுன்னா பரத்வாஜரினால் காண்பிக்கப்பட்ட ஆவேதிதா வனஸ்பதிகி, பரத்வாஜர் அதாவது பரத்வாஜர் கேட்டுண்டு தான் இப்படி போனேன்னா சித்திரக்கூட்ட மலை இருக்கும், அந்த சித்திரக்கூட்ட மலையில நீ போய் கொஞ்ச நாள் இருன்னு பரத்வாஜர் தான் வந்து அனுப்புறார் இல்லையா. அப்போ அந்த சித்திரக்கூட்டத்துக்கு செல்ல வேண்டிய வர்த்மனி மார்க்கத்தில் யாயினி யாதி, சித்திரக்கூட்டத்திற்கு செல்ல வேண்டிய வர்த்மனி மொழியில் பரத்வாஜ ஆவேதிதா பரத்வாஜரால் காண்பிக்கப்பட்ட ஆர் தெரிவிக்கப்பட்ட வனஸ்பதிகி ஒரு மரம், காலிந்தி தட்டே வடகா இந்த யமுனா தீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் ஷியாமகாங்கிறத வரைஞ்சிருக்கார் பத்தியா அப்படின்னு காமிக்கிறான் லக்ஷ்மணன். சஸ்பிருகம் அவலோகயதி, ஓ ஸ்பிருகாங்கிறச்சு ஒரு ஆசையோட அவ பாக்குறா, ஏன்னா தெர் இஸ் சம் மெமரி அட்டாச் டு இட், சோ உடனே அதை ஆசையோட பார்க்க ஆ ஞாபகம் வந்துருத்தேங்கிற மாதிரி. சீதா ஸ்மரதிவ ஏதம் பிரதேசம் ஆரியபுத்ரஹ, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா சீதை. ராமஹ ஐ கதம் விஸ்மரியதே, எப்படி மறக்க முடியும், அலசலுலித முக்தானி அத்தசம் படி, அலசலுலித முக்தானி அத்வ சஞ்சாத கேதான் கேதாது, அத்வசஞ்சாத கேதாது அஷிதில பரி பரரிம் பரிரம்பைஹி பரிரம்பைஹி தத்த சம்வாஹனானி பரிமிருதித மிருணாலி துர்பலானி அங்ககானி த்வம் உரசி மம கிருத்வா யத்ர நித்ரான் அவாப்தா. துவம் மம உரசி கிருத்வா எத்ர நித்ராம் அவாப்தா, எந்த இடத்துல நீ வந்து தூங்கின, இந்த அதாவது இந்த மரத்துக்கு அடியில நடந்து வந்ததுனுடைய சோர்வு களைப்பு இளைப்பாடுறதுக்காக நீ வந்து என்னுடைய மார்பில் உன்னுடைய அங்கங்களை வைத்து நீ வந்து தூங்கினியோ இல்லையோ அந்த இடமாச்சு, இது என்னால் மறக்க முடியுமாங்கிற. ஆனா இந்த இந்த ஸ்ருங்காரம் வந்து மனசுல யோசிச்சுட்டே இருக்கணும் பின்னாடி பிரிய போறாங்கிறது, ஹவு இட் என்ஹான்சஸ் தட் கருணம்ங்கிறது தான் பார்க்கணும்.
எவ்வளவு அனுபவிச்சிருந்தா என்ன ஒரு நாஸ்டால்ஜியா இருக்கு அவளுக்கு, என்ன ஒரு மெமரிஸ் இருக்கு, அந்த அந்த சிங்கார ரசத்தை அனுபவிச்ச டைம் அது இல்லையா. அதே பாகீரதி நதியை எனக்கு திருப்பி பார்க்கணும், அந்த இது தீரத்துல எனக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு போவோம். அலச லுலித முக்தானி அத்வ சஞ்சாத கேதாது, அத்வ சஞ்சாத கேதாது, வழிப்போ வழியில வந்ததுனால என்ன ஒரு கேதம் துக்கம் இருந்ததோ அந்த துக்கத்தினால அலச லுலித முக்தானி, அங்கங்களை டிஸ்கிரைப் பண்றாரு, அங்ககானிக அட்ஜெக்டிவ் எல்லாமே. அலச ஒரு இதனால சிரமத்தினால லுலிதம் அப்படியே துவண்டு போயிருக்கக்கூடிய முக்தானி, ரொம்பவும் இன்னசென்ட். இந்த இடத்துல வந்து முக்தம்ங்கிறச்சே மனோகரம்னு எடுத்துக்கணும், நிசர்க இயற்கையாவே ஒரு மனோகரமாக இருக்கக்கூடிய அந்த அங்கங்கள், அங்கத்துக்கு அட்ஜெக்டிவ் ரைட்டா. ஸோ அலசம்ங்கிறது ஒரு ஆலஸ்யம், வெலவெலத்து போய் ஒரு ஒரு ஜடத்துவம் வந்து விடுறது. ஆலஸ்யம்னா நாட் லேசினஸ் நீங்க எடுத்துக்க கூடாது. அலசல் உலித்தங்கிறச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஜடத்துவத்தினால அப்படியே உட்கார்ந்து போயிட்டான். சம்டைம்ஸ் வென் யூஆர் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் இட் வில் சீம் ஆஸ் இஃப் யுவர் லேசி, அப்படி உட்காந்துருவோமோ இல்லையோ, அதுக்கு தான் அலசம்ங்கிறது இந்த இடத்துல. ஜடி பூதம்னு சொல்றோம். ஸோ அலச லுலித லுலிதங்கிறச்சு வாடி போய் இருக்கக்கூடிய முக்தானி, மனோகரமாகவும் இருக்கு அதே சமயத்துல. அப்படி இருக்கக்கூடிய அசிதில பரிரம்பைகி தத்த சம்வாகனானி, நான் புடிச்சு விட்டேன் உனக்கு தத்த சம்வாகனம்னா வந்து பிடிச்சி விட்டார் ராமன் அவளுடைய அங்கங்களுக்கு. எப்படி பிடிச்சி விட்டார்னா, அஷிதில பரிரம்பைகி, சிதிலம்னா வெலவெலத்து போறது, அஷிதிலம்னா நன்னா இருக்க கட்டிண்டு உனக்கு வந்து நான் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது உனக்கு ரைட். பரிரம்பம்ங்கிறது ஆலிங்கனம், என்ன இழுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டதுனால தத்த சம்வாகனானி உனக்கு வந்து பிடிச்சி விட்ட மாதிரி இருந்தது, அப்படிப்பட்ட அங்கங்கள். அதுக்கப்புறம் பரிமிருதித மிருணாளி துர்பலானி அங்ககானி, அந்த அங்கங்கள் வந்து அவ்வளவு துர்பலம், ஒரு வீக்கா இருந்த ஒரு அங்கங்கள். எப்படின்னா அப்படியே நன்ன நசுக்கின ஒரு அந்த மிருணாளம் இருக்குமோ இல்லையோ, தாமரத்தண்டு போல ஒரு வீக்கா இருந்தது. அந்த தாமரத்தண்டை எடுத்தாலே கையில தொட்டாலே அது அப்படியே துவண்டு போயிடுமே, அது போல துவண்டு இருக்கக்கூடிய தாமரை தண்டை போல் துர்பலமான ஒரு அங்ககானி அங்கங்களை துவம் நீ மம உரசி கிருத்வா, என்னுடைய மார்பில் நீ வைத்து எங்க எத்திர நித்ராம் அவாப்தா, எந்த ஒரு அந்த அந்த வட்ட மரத்துக்கு இருக்கே ஆலமரத்துக்கு அடியில் நீ வந்து தூக்கத்தை அடைந்தாயோ, அது இல்லையா அது எப்படி மறக்க முடியும். அதாவது அந்த ஆலமரம் கூட அவ்வளவு வசதியா இருக்காதா இருக்கும். ராமன் வந்து சீதையோட அந்த இடத்துல இருந்தோங்கிறதுனால இட் பிகம்ஸ் வெரி ஸ்பெஷல். எல்லா ஆமா ஆலமரமும் ஒண்ணுதான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல. நமக்கு எதோட அதை வந்து அசோசியேட் பண்ணி நம்ம நினைச்சுக்கிறோம் பத்தியோ இல்லையோ, அதுல தான் அது ஆமா வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்க. லக்ஷ்மணஹா ஏஷ விந்தியாடவி முகே விராத சம்ரோதா. விராதன் வந்து தடுத்தானோ இல்லையோ அந்த இடம் அது அப்படின்னு. அப்படி லக்ஷ்மணனுக்கு எப்ப பார்த்தாலும் அவனுடைய சுவாவத்தை எப்படி அங்க டிஸ்கிரைப் பண்றாரு பாரு. சி தி கேரக்டரைசேஷன் ஆஃப் ஈச் பர்சன், ராமனுக்கும் சீதைக்கோ அந்த அந்த என்டையர் மோமெண்ட் அவ ஸ்பெண்ட் பண்ண அந்த 14 வருஷமும் சேர்ந்து எப்படி நம்ம அனுபவிச்சோங்கிறத தான் அவ பார்க்கணும்னு ஆசைப்படுறா. லக்ஷ்மணனுடைய சுவாவம் உடனே கோபம் வீரம் அப்படின்னுட்டு அவன், ஆனா மந்தராங்கிறான், பார்கவ ராமன்கிறார், பரசுராமன் எடுக்கிறார், அடுத்தது விராத சம்பிரோதகாங்கிறார். எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு கத்தியை தூக்கி நிக்கிற ஒரு இது கேரக்டரை போர்ட்ரே பண்றாரு பாத்தியா, அப்படித்தானே ராமாயணத்திலும் இருக்கு இல்லையா. உடனே சீதை போறும் போறோம் அது அலம் தாவதேத்தேன, அதை நிறுத்தி இதை பாரு அப்படின்னு சொல்றாரு. பிரேக்ஷே தாவது அவத ஆரிய புத்திர ஸ்வஹஸ்த த்ருத தால பிருந்த ஆதபத்ர ஆதபத்ர நிவாரித ஆதபம் ஆத்மனஹா தக்ஷிணாரண்ய பிரவேசாரம்பம். ஆத்மனஹா என்னுடைய தன்னுடைய தக்ஷிண ஆரண்ய தக்ஷிண அரண்ய பிரவேச ஆரம்பம், தக்ஷிணாரண்யத்துக்குள்ள பிரவேசம் செய்வதனுடைய ஆரம்பம் பாரு எப்படி இருக்கு எங்களுடையது. எது ஆரியபுத்திர ராமன் ஸ்வஹஸ்த தன்னுடைய கையினால் திருத
தரிக்கப்பட்ட தாளவிருந்த அந்த பன ஓலை, அந்த பன ஓலையை தான் வந்து ஆதபத்திரம், ஆதபாத்து திராயத்தே, இது சத்திரி மாதிரி அவர் எடுத்துட்டு வர்றார். அதனால நிவாரித ஆதபம் பிரவேச ஆரம்பம். அவர் கூட வந்து கொடை பிடிச்சுட்டே வர்றார் ராமன். அப்படி அந்த வெயிலை தடுத்துட்டே வரக்கூடிய எங்களுடைய பிரவேசத்தை பாரு, அது எவ்வளவு நன்னா இருக்கு. விராதன்னுங்கிறான், மந்தராங்கிறான். ராமஹா ஏதானி தானி கிரி நிர்ஜரி நிர்ஜரிணி தடேஷு வைகானசாஷ்ரித தரூணி தபோவனானி ஏஷு அதிதேய பரமாஹ சமினோ பஜந்தே நீவார முஷ்டி பச்சனா கிரஹிணோ கிரஹாணி. ஷமினோதன இருக்கு இல்ல, யமினஹா இருக்கா? பஜந்தே நீவார முஷ்டி பஜனாஹ கிரஹிணஹ கிரஹாணி. எந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஒரு முஷ்டி நீவாரம் கிரெயின்ஸ் இதை வச்சுட்டு சமைக்கக்கூடிய கிரகஸ்தாலும், அதிதி சத்காரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஷமி யோகிகளும் இருக்கின்றார்களோ, வீடுகள்ல இருக்காளோ, அந்த இந்த கிரி நிர்ஜரிணி தடேஷு வைகானசாஸ்ரித தருணி தபோவனானி சந்தி. இது பாரு, அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையோ அந்த தபோவனங்களை, அங்க வரிசையா நிறைய தபோவனங்கள் இருக்கோ இல்லையோ, அங்க ஒவ்வொருத்தர்லயா வந்து ஆதிதேய சத்காரத்தை வாங்கிட்டே தானே போறார் ராமன். எல்லாரும் வந்து அவருக்கு வந்து சேவை புரியறா, அதை அந்த அதித்தி சத்காரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அவர் பர்ணசாலாவை கட்டி, லக்ஷ்மணன் பர்ணசாலா கட்டுறார், அங்க இருக்கார். ஏதானி தானி கிரி நிர்ஜரிணி தடேஷு, மலையினுடைய அந்த அருவி இருக்கோ இல்லையோ வாட்டர் ஃபால்ஸ், அந்த வீழ்ச்சியில நிர்ஜரிணி வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஒரு தடேஷு கரைகளில் வைகானச ஆசிரித தருணி தபோவனானி, தபோவனங்கள் இருக்கின்றன. அந்த தபோவனங்கள் எப்படி இருக்குன்னா, வைகானச வானப்பிரஸ்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், விகானசர் சொல்லியிருக்கக்கூடிய பத்தியில ஃபாலோ பண்றவா வைகானசா, அது வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவா. சோ வானப்பிரஸ்தாசிரமத்தை இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த ஜனங்கள் ஆசிரித அவ வந்து வசிக்கக்கூடிய தரு மரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய தபோவனம். ஓகே, அப்படிப்பட்ட தபோவனங்கள் ஏஷு, எந்த தபோவனங்களில் ஆதிதேய பரமாக ஷமினஹா, ஷமினஹாங்கிறச்சு சாந்த சித்தாக, அந்தரிந்திரிய நிகிரகம் பண்ணவா இல்லையா, இல்ல பாக்கியேந்திரிய நிகிரகமா, மனோநிகிரகம், தமஹா பாஹ்யேந்திரிய நிகிரகம், ஷமஹா ஆந்தரேந்திரிய நிகிரகம், யமினஹான்னு ஒரு ரீடிங் இருக்கு. அந்த யமினஹாங்கிறச்சு யம யம நியமாங்கிறத ஃபாலோ பண்றவா, அந்த யமாங்கிறதுல அஹிம்சா முதலியவைகள்லாம் வந்துருமோ இல்லையோ, அதை மாத்திரம் ஃபாலோ பண்றவாங்கிறச்சு, அந்த யமாங்கிற ஆஸ்பெக்ட ஃபாலோ பண்றவா, கிரகஸ்தானம் இருக்கலாம், நகரத்துல இருக்கக்கூடிய கிரகஸ்தாலும் இருக்கலாம், அவ வந்து காட்டுல இருக்க மாட்டான். ஆகையினால ஷமினஹான்னு போட்டார், எங்க சாந்த சித்தாகான்னு ஆந்தரிந்திரிய நிகிரகத்தோட இருக்கக்கூடியவாளுக்கு தான் அங்க. அவ வந்து ஆதிதேய பரமாஹா, அதிதி சத்காரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூ, ஆர் அதிதி சத்காரம் செய்வதில் சிரேஷ்டாக பரமாஹா ஷமினஹா சாந்த சித்தாக, எத்திர மேலும் நீவார முஷ்டி பச்சனாக, நீவார கிரீன்ஸ், அந்த தானியங்களினுடைய ஒரு முஷ்டியை மாத்திரம் சமைத்து அதில் உயிர் வாழக்கூடிய கிரகிணஹா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள், கிரகாணி பஜந்தே வீடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதானி தானி கிரி நிர்ஜரிணி தடேஷு வைகானசாஸ்ரித தருணி தபோவனானி ஏஷ்வாத்திதேய பரமாஹ ஷமினோ பஜந்தே நீவார முஷ்டி பச்சனாஹ கிரகிணோ கிரகாணி. அயம் அவீர அவீரல அனோகஹ அனோகஹ நிவாஹ நிவாஹ நிரந்தர ஸ்னிக்ஹ நீல பரிசர அரண்ய பரிணத்த கோதாவரி கோதாவரி முகர முகர கந்தரஹ சததம்
அபிஷ்யந்தமானம் மேக அபிஷ்யந்தமான அபிஷ்யந்தமான மேக மேக மேதுரித நீலிமா ஜனஸ்தானம் ஜனஸ்தான மத்தியகோ கிரிஹி பிரஸ்ரவணோ நாம. பிரசிரவணங்கிற ஒரு மலை, அந்த மலையை வந்து டிஸ்கிரைப் பண்றான் லக்ஷ்மணன் இங்க பாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் ரெண்டு ஸ்லோகம் வரப்போறது. ராமன் வந்து நினைச்சு பார்க்கறாரு, எப்படி இந்த மலையில நம்ம வந்து வாசம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போறாரு. ஸோ அந்த மலை எப்படி இருக்குன்னா, அவிரல அனோகஹ, அவிரல ஏராளமான, விரலம் குறைச்சல், அவிரலம் ஏராளமான அனோகஹ மரம், அதனுடைய நிவக கூட்டம், அதனால் நிரந்தர ஸ்னிக்த நீலம், எப்பொழுதுமே ஒரு ஸ்னிக்தம்னா வந்து கெட்டி அப்படியே கும் இருட்டுன்னு சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி ஸ்னிக்த நீல பரிசரம், ஏராளமான ஒரு நீல கலர் அங்க இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பரிசரம் சுத்து வட்டாரம். அந்த சுத்து வட்டாரம் பூரா அப்படியே இருட்டாக்கி கொண்டு இருக்கக்கூடிய அரண்யம் காடு, அந்த காடுகளுடன் கூடினதாக பரிணத்த கோதாவரி, கோதாவரி தீரம், அந்த கோதாவரியினுடைய சத்தம் இருக்கே, அந்த சத்தத்தை வந்து எதிரொலிக்கிறது அந்த அங்க இருக்கக்கூடிய குகைகள்ல. அப்படி வாசா முகர சத்தமிடப்படுகின்ற கந்தரகா குகைகளுடன் கூடின ஒரு மலை கிரிஹி. ஓகே, அந்த கந்தரகான்னு வரைச்சி அது ஃபுல்லா வந்து கிரிஹிக்கு விசேஷமா போறது. ரைட். சததம் எப்பொழுதும் அபிஷ்யந்தமான மேக மேதுரித நீலிமா ஜனஸ்தான மத்தியகா, ஜனஸ்தானம்ங்கிற இடத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மலை, எப்பொழுதுமே அங்க வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோ, மேகங்கள் இருந்துட்டே இருக்கு, அந்த மேகத்தினால மேதுரித நீலிமா, மேதுரித்தம் ஸ்னிக்தம், அகேன் ஸ்னிக்தம்ங்கிறச்சு ரொம்ப அப்படியே ஸ்பார்ஸ் கிடையாது, வெரி டைட் அண்ட் இது திக்குன்னு அர்த்தம். ஸோ அபிஷ்யந்தமான மேக எப்பொழுதும் அனவரதம் மழையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களினால் கும் இருட்டாக அப்படியே ஒரு கருப்பு கலரோடு கூடின ஜனஸ்தான மத்தியகா, ஜனஸ்தானங்கிற ஒரு அரண்ய பாகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிரிஹி மலையானது பிரஸ்ரவணோ நாம, பிரஸ்ரவணங்கிற பெயரை உடைய ஒரு மலையானது பாரு அப்படின்னு இது பண்றோம். இது கலர் நீலிமான நீலத்துவம், அதாவது இமனிச்சுங்கிறது ஒரு பிரத்யம், அதையும் போடலாம். உனக்கு இது தெரியும்னா, சௌந்தரலரி தெரியும்னா, மதுரிம துரினாக பணித்தயான்னு வரும் அதுல, மதுரிமா அப்படின்னா மாதுரியம்னு அர்த்தம். சோ இப்ப மதுரஸ்ய பாவகா ஆர் நீலஸ்ய பாவகா, நீலதா நீலத்துவம் நைல்யம் ஆர் நீலிமா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜென்ரலி இந்த இமனிச்சு பிரத்தியம் போட்டு சொல்றது வந்து ரொம்ப ரேர் யூசேஜ், அது சட்டுன்னு பார்க்க மாட்டோம். அத இதுல ஒண்ணு சொல்லுவார், பிரதாபருத்ரியத்துல கம்பீரிமா அந்த இது போட்டே நிறைய ஒரு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும், தவளிமா கம்பீரிமா அப்படின்னு எல்லாம் போட்டு ஒரு எழுதியிருப்பார். ஸ்மரதி சுதனு தஸ்மின் பர்வதே லக்ஷ்மணேன பிரதிவிஹித சபர்யாசுரஸ்தாசு சபர்யாசு சுஸ்தய சாரி சாரி சபர்யா சுஸ்தயோ சபர்யா சுஸ்தயோ தான்யஹானி ஸ்மரசி சரச நீராம் தத்ர கோதாவரீம் வா ஸ்மரசி ச ததுபாந்தேஷு ஆவயோஹோ வர்த்தனானி. தது ஆவயோஹோ வர்த்தனானி ஸ்மரசிச்ச, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேக்குற. தது உபாந்தேஷு அந்த இடங்கள்ல வந்து நம்மளுடைய, அதாவது தது உபாந்தேஷுனா கோதாவரி உபாந்தேஷு பிராந்த பாகத்துல, அந்த கோதாவரி நதி தீரத்துல அந்த ஓரத்துல நம்ம ரெண்டு பேருனுடைய ஆவயோஹோ வர்த்தனானி இருப்பு, நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குற. ஸ்மரசி சுதனும், அழகான ஒரு தனு சரீரத்தை உடையவளே, தஸ்மின் பர்வத்தே அந்த பிரசிரவணங்கிற ஒரு மலையில, லக்ஷ்மணேன லக்ஷ்மணனினால் பிரதி விஹித சபர்யா சுஸ்தயோஹோ ஆவயோஹோ தானி அஹானி ஸ்மரசிக்கு,
லக்ஷ்மணன் நமக்கு வந்து சபர்யா பூஜை செய்தான், பிரதிவிஹித அவனால் செய்யப்பட்ட சபர்யா பூஜா விதிமுறைகள் சுஸ்தயோகோ, அதனால நன்ன சுகமா நம்ம இருந்தோம். சுகேன ஸ்தீயதே இல்லையா, சுகேன திஷ்டதி இது சுஸ்தா, நன்ன சுவஸ்தமா இருந்தோம் நம்ம. அப்படி இருந்த நம்மளுடைய நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? தானி அஹானி, ஏன் நம்ம மாட்டுக்கு ஜாலியா இருந்தோம், அவன் போய் ஏதோ தர்பை எடுத்துன்னு வந்தான், ஜலத்தை எடுத்துன்னு வந்தான், நமக்கு உண்டான அத்தனை சபர்யா பூஜைகளையும் அவன் செஞ்சான், அது ஞாபகம் இருக்கா? நம்மளோ சுகமா இருந்தோம் எங்க, தஸ்மின் பர்வதே ஸ்மரசி கிம். அதுக்கப்புறம் தத்ர கோதாவரீம் சரச நீராம் வா ஸ்மரசி, அந்த மலை பக்கத்துல இருக்கக்கூடிய கோதாவரி நதி, அதுல இருக்கக்கூடிய சரச நீரகா நீரா சரசம் நீரம் எஸ்யாகாசா சரச நீரா, அப்படி ரொம்ப ரசத்தோட கூடின அந்த ஜலத்தை கொண்ட அந்த கோதாவரியை ஞாபகம் இருக்கா உனக்கு? தத் உபாந்தேஷு எஸ்யாஹா கோதாவரியாக உபாந்தேஷு, எந்த ஒரு கோதாவரி நதியினுடைய பிராந்த தேசத்துல அந்த தட பாகத்துல நம்மளுடைய இருப்பானது உனக்கு ஞாபகம் இருக்கா? இது எல்லாம் வந்து வியங்கியம். உனக்கு அந்த இடத்துல என்னன்னா ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கான்னு கேட்டா, ஆ சரி ஞாபகம் இருக்குன்னு சொல்லி விட்டோம்னா ஆச்சு, அங்க ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேக்குறச்சே, நானும் நீயும் எந்த மாதிரி இருந்தோமோ அந்த அவ்விதமான ஒரு விஷயங்கள் உனக்கு ஞாபகம் இருக்காங்கிறத கேக்குற அங்க, ரைட்? ராமாயணத்துல ஒரு ஒரு பல பகுதியை நீ வந்து இங்க வியங்கியமா எடுத்துக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் இல்லையா? எப்படி அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தான்னுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும் நீ மனசுல. இந்த அடுத்த ஸ்லோகம் இருக்கு, இதுதான் வந்து ஒரு முத்தாய்ப்பு ஸ்லோகம் மாதிரி பல இடங்கள்ல உனக்கு வந்து கோட் பண்ற ஒரு ஸ்லோகம் வேற. இதை தான் த மோஸ்ட் ஃபேம்டு காளிதாசனுக்கும் பவபூதிக்கும் உண்டான ஒரு ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி ரூமர்டு ஸ்லோகம் இது. ஆமா, அதாவது என்னன்னா உத்தராமச்சரித்தம் எழுதிட்டாராம் பவபூதி, எழுதின உடனே பிள்ளைய விட்டு நீ எடுத்துட்டு போய் காளிதாசன்ட்டு இதை வந்து படிச்சு காமின்னாராம். இதெல்லாம் கதை, இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய எவிடன்ஸ் கேட்டேன்னா ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வந்து கிடையாது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான கதை அவ்வளவுதான். புள்ள எடுத்துட்டு போய் காளிதாசன்ட்ட கொடுத்தாராம், அவர் ஃபுல்லா படிச்சாராம். படிச்சுட்டு காளிதாசன் ஒண்ணுமே சொல்லியா, வெறும்னா வெத்தலையை போட்டு சாப்பிட்டு இருந்தாராம். கோவம் வந்துருத்து பவபூதியோட பிள்ளைக்கு, திருப்பி கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துட்டாரு. நீ என்னத்துக்கு போய் அந்த மனுஷர்கிட்ட போய் எனக்கு வந்து படிக்க சொன்னேன்னு கேட்டார். ஆஹா, என்ன சொன்னான்னு சொல்ல, அவன் ஏதோ வந்து சுண்ணாம்பு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்னா, என்ன சொன்னா எந்த இடத்துல கரெக்டா சொன்னான்னு சொல்லுங்கிறார். சுண்ணம் அதிகம் அப்படின்னு எந்த இடத்துல சொன்னான்னா இந்த ஸ்லோகத்துல சொன்னான் தான். அந்த அந்த சுண்ணம் அதிகம்ங்கிற ஸ்லோகம், சுண்ணம் இஸ் ஆல்சோ அனுஸ்வாரம், அந்த அந்த இது இருக்கோ இல்லையோ, புள்ளி வைக்கிறோமோ இல்லையோ மேல பிந்து, அந்த அனுஸ்வாரத்துக்கும் சுண்ணம்னு பேரு, சுண்ணாம்புக்கும் சுண்ணம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அவர் வந்து கடைசி லைனை வந்து ராத்திரி ரேவம் வியரம் சீத்துன்னு போட்டிருப்பார், அது இல்லை அந்த சுண்ணம் அதிகம், அதை எடுத்துடணும் அப்படின்னு சொன்ன ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் படி, எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உனக்கு ரெண்டுத்தினுடைய டிஃப்ரென்ஸும் புரியும். சரி. கிமப்பி கிமபி கிமபி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாது ஆசக்தி யோகாது அவிரல் அவிரலித கபோலம் ஜல் ஜல்பதோர க்ரமேண அஷிதில பரிரம்ப வியாபிருதைக வியாபிருதைகைக தோஷ்ணோஹோ வியாபிருதைகைக தோஷ்ணோஹோ அவிதித கதயாமா ராத்திரிரேவம் விரம்சீத். ஏவம்னு இருக்காதுல, அது முதல்ல மாத்திக்கணும், ராத்திரி ரேவ வியரம் சீத்துன்னு அதை போட்டுக்கணும். ஓகே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இதுல வந்து வியாபிருத கிமபி கிமபி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாது, ரெண்டு பேரும் என்னமோ முள்ள முள்ள பேசிட்டோம் நம்ம, கிமப்பி கிமப்பி என்னமோ என்னமோ மந்தம் மந்தம், ரொம்ப குறைச்சலா ஒரு சத்தமே இல்லாத பேசிட்டு இருந்தோம். ஏன் அப்படி பேசினோம்னா ஆசக்தி யோகாது, பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தோம், கத்தணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா?
என்ன புதுசா கல்யாணம் ஆனவா அங்க வந்திருக்கா, அந்த சமயத்துல வந்து அந்த சரௌண்டிங்ஸும் உனக்கு வந்து உத்தீபன விபாவம், இட் கிரியேட்ஸ் தட் மூட் ஃபார் தெம் இல்லையா. ஸோ அதனால ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்னமோ பேசிட்டு இருக்கா, கிமப்பி கிமப்பி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாது. அதுக்கப்புறம் அவிரலித கபோலம் ஜல்பத்தோர் அக்ரமேண, அவிரலித கபோலம்னா விரலித்தம்னா நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு, கன்னத்தோட கண்ணை ஒட்டின்ட்டு பேசுறாளாம். அவிரலித கபோலம் ஜல்பதோஹோ அக்ரமேண ஜல்பதோ, ஏதோ பேசிண்டே இருக்கக்கூடிய நம்ம ரெண்டு பேர், அது வந்து அவ ரெண்டு பேருக்கும் சொல்ற நம்மளுடைய பேசுகின்ற நம்மளுடைய, அதுவும் எப்படி பேசுறாவா, அக்ரமேண ஒரு கிரமமா, நீ என்ன சொல்ற இன்னைக்கு இப்ப போலாமா நாளைக்கு போலாமா நான் இது சாப்பிட்டோமா, இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாது அதுல. இது இப்ப முதல்ல கார்த்தால என்ன பண்ண ராத்திரி என்ன பண்ணங்கிற ப்ராசஸ் இல்லை, இவர் ஒண்ணு கேப்பர் அதுக்கு பதில் சொல்றாளோ இல்லையோ வேற ஏதோ பதில் சொல்வாளா இருக்கும், முன்னும் பின்னும் முரணும், த கான்வர்சேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனாலதான் முதல்ல புருவத்தோகோ இல்ல ஜல்பத்தோகோ அங்க, சரி ஏதோ வளர்றா ஏதோ பேசிட்டே இருக்கா, அந்த பேசுறச்சே கூட ஒரு கிரமமா பேசுறாளா அதுவும் கிடையாது, பிகாஸ் த கிரமம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தேர். ஓகே, ஜல்பத்தோர் அக்ரமேண, அதுக்கப்புறம் அசிதிரம் அசிதில பரிரம்ப வியாபிருதைக்கைக தோஷ்ணோகோ, இவா ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னா அவளுடைய தோஷ்ணா அந்த தோஹோ இருக்கு பாரு பாஹு, அத வந்து வியாபிருதம் ஏக ஏக வியாபிருதம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கு. என்னத்தினால அசிதில பரிரம்பம், அவ வந்து ஒரு அவ்வளவு காடமா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ ரெண்டு பேருடைய தோல் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய ராத்திரிகி அவிதித கத யாமா, அந்த யாமா யாமங்கள் வந்து போகிறது தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ராத்திரியானது ஏவம் வரம் சீத்துன்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோ, இப்படிதான் போச்சு அப்படின்னா சப்புன்னு முடிஞ்சிரும். ராத்திரி ரேவ வியரம் சீத்துன்னு போட்டேன்னா அந்த இரவு மட்டும்தான் நகர்ந்தது, எங்களுடைய அந்த ஆலிங்கனம் நிக்கல, கிமப்பி கமிப்பு மந்தம் மந்தம் பேசுறதும் நிக்கல, அப்படிங்கிற அந்த வசத்தியான ஒரு துவனி காவியமா மாறிடும் அது இல்லையா. வெறும் இரவு நேரம் மட்டும் போச்சு, எங்க பேச்சு நிக்கல, எங்களுடைய ஆசையானதும் நிக்கல, அந்த இடத்துல என்ன நீ எந்த லெவலுக்கு வேணாலும் அதை எடுத்துட்டு போகலாம் துவனியில, உனக்கு நீ நீ சகிருதயமா இருந்தேன்னு உனக்கு தோணும், அத்தனை விஷயங்கள் தோணும் அதுல. அல்ல கிமபி வாச்சியார்த்தம் இதுதான், ஏதோ பக்கத்துல உட்காந்துண்டா அதனால மொள்ள மொள்ள பேசினா, கன்னத்தோட கண்ணும் ஒட்டின்டா ஜல்பத்தக பேசிண்டே இருந்தா, ஆனா ஒரு கிரமமே இல்லாத பேசிண்டா, அக்கிரமேண ஜல்பத்தோகோ அசிதில பரிரம்ப வியாபிருத ஏகைக தோஷ்ணோகோ, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வொரு தோகோ பாகுவானது அப்படி வியாபிருத்தம் சேர்ந்து இருந்தது அவளுடையது. ஏன்னா அசிதில பரிரம்பம் ஒரு கெட்டியா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்தா, இப்படி அவளுடைய ராத்திரியானது போச்சு அப்படின்னு சொன்னோம்னா சுவாரஸ்யம் இருக்கா அதுல, இப்படியாக இது இதுல வந்து அவளுடைய ராத்திரி மட்டும் போச்சு, ஏன்னா அவளுக்கு நேரம் போனதே தெரியல, அப்படி அவ அந்யோன்யமா இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு ராமன் சொல்றேன். இந்த அந்யோன்யத்தினுடைய ஒரு இது வந்து பின்னாடி அவளுடைய பிரிவை ஹைட்டன் பண்ணும் இல்லையா, இப்படி எல்லாம் அவ ஸ்பெண்ட் பண்ணாங்கிறத மொத்தம் அவர் டிஸ்கிரைப் பண்றாரு பாரு, எத்தனை ஸ்லோகத்துல உனக்கு டிஸ்கிரைப் பண்றாருங்க இல்ல. ஏதானி தானி கிரி நிர்ஜரிணி தட்டானி, இல்ல அது கூட இல்ல, அந்த அலசல் உளித்த கேதாது அத்வ சஞ்சாத அலசல் உளித்த முக்தானி அத்வ சஞ்சாத கேதாது அசித்தில பரிரம்பைகி தத்த சம்பாகனானி, அது ஒரு தடவை சொல்லி ஸ்மரசிக்கிம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து அந்த ஸ்ருங்காரத்தை ஹைட்டன் பண்ணி சொல்றதுக்கு காரணமே அந்த கருணத்தை இன்னும் ஹைட்டன் பண்ணி சொல்றதுக்காக. உடனே வந்துட்டான் லக்ஷ்மணன் பொறுக்கல அவனுக்கு, இல்ல ஒண்ணு யோசிச்சு பாக்கணும், இவரோ களத்திரமான அகம்பாலேன்னு சொல்ற மாதிரி கூட வந்து ஆம்படியாள ஐஷன் வந்தார் ராமன், அவன் பாவம் ஊர்மிளா வந்து ஆத்துல விட்டுட்டு வந்தான் இல்ல, அதனால அவனுக்கு கோபம் வராதா என்ன, உடனே பாரு ஏஷா ஷூர்பனகான ஆரம்பிக்கிறான் அவன் கதைய இல்லையா. ஆரியபுத்திர ஏதாவத்தே தர்சனம் தோறும் போறோங்கிற அவ ஐ விப்ரயோக விப்ரயோக த்ரஸ்தே ச
சித்திரம் பிரத்ய ஏதத் சித்திரமேதத். ஐயோ ஏதாவது இது போறோம் அப்படிங்கிறா. ஏன்னா அந்த சூர்பனகா இன்சிடென்ட்டே இட் ஷோஸ் தட் அந்த அந்த பிரிவினை ஆரம்பிச்சு விடுறதோ இல்லையோ, அது வரைக்கும் உண்டான அழகான சம்பவங்கள், நாஸ்டால்ஜியா, மெமரிஸ் எல்லாம் நன்னா தான் இருந்தது. அந்த சூர்பனகான்னு சொல்லி வந்த உடனே விப்ரயோகம் ஞாபகம் வந்துடுறது. ஸோ அதனால ராமன் சொல்றாரு, ஐ விப்ரயோக த்ரஸ்தே, செப்பரேஷன், நம்ம வந்து பிரிவு வந்துட போறதோன்னு பயப்படுறவளே, த்ரஸ்தா இல்லையா, பீதா, இது சித்திரம் ஓகே. ஏதது, இது வெறும் படமா, நீ பயப்படாதேங்கிறார் ராமன். யதாததா பவது துர்ஜனஹா அசுகம் உத்பாதயதி. இது படமா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை. துர்ஜனஹா அசுகம் உத்பாதயதி, கெட்டவன் எப்போ நினைச்சாலும் நமக்கு வந்து ஒரு துக்கத்தை தானே இது பண்றோம். ஆனா ராவணன்னு நினைச்சா நமக்கு உடனே ஒரு கோபம், குரோதம், துக்கம் எல்லாமே சேர்ந்து தானே வருது நமக்கு. படமா இருக்கு, நம்ம நேரம் ஒன்றும் ராவணன் பார்த்தது இல்லை, ராவணன. ஆனா அந்த கேரக்டரை நினைச்ச உடனேயே மனசுல ஒரு ஒரு ஆக்ரோஷம் வருது, ஏதோ ஒரு விதத்துல. இட் மே நாட் டிஸ்டர்ப் யுவர் ஸ்பிரிட், பட் அது, அதனால துர்ஜனகா அசுகம் உத்பாதயதி, அழகான வார்த்தை அது, நினைச்சாலே இல்ல. இருக்கிறா போலயே இருக்கே கண் முன்னாடிங்கிறார். ஜனஸ்தான விருத்தாந்தகா, அந்த கதையானது எனக்கு கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்குங்கிறார் இல்ல. இது பியூட்டிஃபுல் ஸ்லோகம் அது. அடுத்தது இந்த முதல் அங்கம் பூரா ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ரத்தனம். அதேதம் ரக்ஷோபிகி. ஓ இல்ல, டைம் ஆறுதுமா, நான் மாட்டுக்கு ஏதோ இந்த ஓகே. ஸ்லோகம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.